உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது திராயிஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் June 7 to 9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, கட்சியின் சார்பாக போட்டியிட விருப்ப மனு நீங்கள் கொடுத்துக்கிறதா கேள்விப்பட்டதை ஹோட்டல்லாம் பார்த்தேன். கொடுத்துருக்கீங்களா உண்மையா? ஆமாங்க. எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? நாடாளுமன்றத்தில் ரெண்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு போகிறது தான். கொடுத்துருக்கிறதே ரெண்டு. உங்கள் தலைவர் ஒன்று எடுத்துப்பார். ஆமாம். ரவிக்குமார் பொதுச் செயலாளர் ஒன்று எடுத்துப்பார். எந்த தொகுதியில் கேட்குறீங்க நீங்கள்? கேட்போங்க. நான் என்ன கேட்டதானே தெளிவானு கேட்டேன், விழுப்புரம் தானே கேட்டிருந்தேன். அதாவது இப்படி ஒரு நடைமுறை உங்கள் கட்சியிலே இல்லையா சார்? எப்படி இது மாதிரிலாம் போயிட்டு கேட்டு கொடுக்குற ஒரு நடைமுறை கட்சியில் உங்கள் கட்சியில் பார்த்ததே இல்லையே. நல்லா பாருங்க, போன சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் கேட்டிருப்பாங்க. கேட்டதெல்லாம் தலைவர் ஒரு முடிவு பண்ணி யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தலைவர் தானே முடிவு, இறுதி முடிவு. கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர், அவர் விருப்பப்பட்டு இவங்க வந்து மக்களுக்கு பாடுபடுவார்கள், உண்மையிலே மக்கள்கிட்ட உண்மையாக இருப்பார்கள் அப்படின்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம், நிச்சயமாக கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். கொடுத்தாருன்னா அங்கே போய் நின்று வெற்றி பெறுவோம், அதுலேயும் உறுதியாக இருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க போட்டியிட? பல பேர் விருப்பம் கேட்டிருப்பாங்க. அப்படியா? இன்னும் வரல, உங்கள் ஃபோட்டோ மட்டும் தானே வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க பிரதர், அடுத்தடுத்து வரும். எதுக்கு விழுப்புரம் தொகுதியை குறி கேட்குறீங்க? நான் விழுப்புரம் தொகுதி வந்து தொடர்ந்து நான் போயிருக்கேன். விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி செயலாளர், இளைஞரணி செயலாளர் என்ற முறையில் பல நிகழ்வுகளுக்கு நடத்தியிருக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த மக்கள் எனக்கு நேரடியான தொடர்பில் இருக்கிறார்கள். ரெண்டாவது கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள், அது மட்டுமல்லாமல் இளைஞரணி செயலாளர்கள் எல்லாருமே நேரடியான தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால் சரி அதை நம்ம கேட்போம் அப்படின்னு கேட்டிருக்குது. சிதம்பரத்தை கேட்டிருக்கலாமே. அது எங்கள் தலைவருக்காக. பொதுச் செயலாளர்கள் இல்லையா? பொதுச் செயலாளர்கள் இல்லையா? அதுவும் தலைவர் தானே முடிவு பண்ணுறது. இல்லை சார், ஒரு இடத்துல விருப்ப மனு கொடுக்குறீங்க, ஆல்ரெடி சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் லைனில் இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ அவங்களுக்குலாம் எரிச்சலை கிடப்பாது. அதெல்லாம் எரிச்சலா இருச்சா? உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? சொல்லுங்க பிரதர், கேள்வி. வழக்கமா உங்க தலைவர் தானே தேர்ந்தெடுப்பாரு, யாரும் அவரே தேர்ந்தெடுத்திருப்பாரு. நாங்களாம் வந்து ஒரு காலத்துல வந்து தலைவர் வந்து அழைத்தார். என்ன அழைத்தாருன்னா, நீங்க வந்து என் பின்னால் வருபவர்கள் எம்எல்ஏ ஆகி விடலாம், எம்பி ஆகி விடலாம் என்ற கனவில் வராதீர்கள். மக்களுக்கு போராடுவதற்காக வாருங்கள், வாக்கரிசி போட்டு விட்டு வாருங்கள். எப்படி வீட்டுல வாக்கரிசி போட்டுட்டு வாங்க அப்படின்னு வந்தவங்க தான் நாங்க. பாராளுமன்றம் என்பது பன்னிகளின் கூடாரம்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி வந்தவங்க தான் நாங்க. புரியுதா? அது மட்டுமல்லாமல் தேர்தல் என்பது திருடர்களுடைய பாதை என்ற கோட்பாடுகளை உள்வாங்கி வந்தவர்கள் தான் நாங்க. என்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள், ஒருத்தர் ரெண்டு பேர், ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த கோட்பாடோடு. ஆனால் இப்போது நடைபெறுகின்ற இந்த தேர்தல், 2024 நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மாபெரும் ஒரு கோட்பாட்டு சார்ந்த ஒரு யுத்தம், ஒரு போர் அப்படின்னு தலைவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஜனநாயகமா சனாதானமா அப்படின்ற மாதிரி அந்த போர்ல நின்று போராட வேண்டும் என்பதற்காகத்தான் நிக்கிறார். இதை வந்து சும்மா தேர்தல் ஆகி எம்பி ஆகிட்டு அப்படி ஜாலியா போனா வந்தோம் இருக்கா நிக்கவில்லை. புரியுதா? அந்த அந்த எண்ணத்துலதான் தலைவர் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அண்ணா, இது முக்கியமான யுத்த காலகட்டம். இந்த யுத்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். அந்த வகையில் வந்து இளைஞரின் செயலாளராக இருக்கின்றேன். அப்போ பல இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், வெற்றி பெற செய்வார்கள். அது மட்டுமல்லாது ஒரு கோட்பாட்டு யுத்தத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் கேட்டது. வேற என்ன விஷயம் சொல்லுங்க. அப்ப நீங்க இளைஞர் ரவிக்குமார் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாரா அனுப்பி விட்டுருங்க. நீங்க வந்து அதாவது இந்த இன்டர்வியூ கேட்கிற ஆளுகளுக்கு பூரா இதே சார்.
அவர் அண்ணனே வந்து அவர் விரும்புறாரு, உங்களுக்கு தெரியுமா, அண்ணன் ரவிக்குமார் அவர்களே சங்கத்தமிழ் நிக்கெட் அப்படின்னு அவர் ஆத்மார்த்தமாக விரும்புகிறார் என்று செய்தி கிடைத்து இருக்கிறது. அப்படி நீங்க பேசுறீங்க. அவர் ஏற்கனவே ஒரு முறை எம்எல்ஏ ஆயிட்டாருங்க, இன்னொரு முறை எம்பி ஆயிட்டாருங்க. சரி, அடுத்த தலைமுறை கொடுப்போம், தம்பி சங்கத்தில் கொடுப்போம் அப்படின்னு அவரே தலைவரிடம் சொல்லி கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்து இருக்குது. மற்ற தலைவர்கள் மனசு வைக்கணும்ல, எல்லா தலைவர்களும் சங்கத்தமிழ் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள், உங்களுக்கு தெரியுமா. அனைத்து வன்னியரசின் தம்பி தான், அவரெல்லாம் ரொம்ப முதலாளர் தான் நிற்பாரு, அண்ணன் சங்கத்தமிழ் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் யாரு சொல்லுங்க, மற்ற ஆளுநர் ஷானவாசி. ஆளுநர் ஷானவாசிக்கு என்ன பிரச்சனை? அதான் ஏற்கனவே எம்எல்ஏ தானே இருக்கிறது, அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல, எல்லாரும் நீங்க நிக்கணும்னு ஆசை. ஆமாங்க, சிந்தனை செல்வன் அவரு என்ன, அவரு நம்ம அண்ணன் தான், அவரும் சொல்லுவாரு ஆளுநர் ஷானவாசி நண்பருங்க. அப்புறம் என்ன கட்சியில இருக்கிற, நீ பாத்தீங்களா பாக்கலையா, நேற்று பாத்தீங்களா பாக்கலாம், பேஸ்புக்ல வந்து ஆதவரிசன் இருக்காரு சார், மறந்துட்டேன் சார், நல்லா தேன்னு போய்கிட்டு இருக்கு வண்டி சார். இல்ல சார், ஆதவர் துணை போச்சு. ஓ, அவரை கேட்டீங்களா? நான் கூட அர்ஜுன் தான் இந்த சினிமா ஹீரோ கேட்டீங்களா நினைச்சிட்டேன். இல்ல, அர்ஜுன் டக்குன்னு சொன்னீங்க, அதான் நான் நினைச்சேன். அவரு நமக்கு ஆதரவு தான், எல்லாருமே ஆதரவு தாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். நீங்க பாத்தீங்களா பாக்கலையா, பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போட்ட பிறகு கட்சியில இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் ஆதரவு. அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிக்கிறாங்க. எப்படி என்ன, இது ஒரு நடைமுறையா இல்ல? திருதுப்புன்னு போய் ஒரு நான் நிக்கிறேன்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ஒரு பணத்தை கொடுக்குற பணம் கொடுத்த மாதிரி வீடியோ இருக்கு. அது என்ன தேர்தல் பத்திரத்துக்கு ஆச்சா, அதனால தேர்தல் விண்ணப்ப படிவத்துக்கு சேட்டை வந்து நெறியாளருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார். பணம் கொடுக்கறதுக்கு கேள்வி கேட்க கூடாது சார். சீரியஸா பணம் சார், பணம் பணம்ன்றது தேர்தலில் வந்து என்னைக்குமே வந்து ஒரு நிக்கிறாங்கன்னா அந்த தேர்தலுக்கான விருப்ப மனுக்காக பணம் கட்டக்கூடிய. அப்புறம் நான் நக்கல் பண்ணாமல் பாருங்க, நெறியாளர் அவர்களே, நீங்க முறையா கேளுங்க, எதை கேட்கணும்னாலும் முறையா கேளுங்க. நீங்க வாட்டுக்கு இந்த சங்கிப்பையில பேசுற மாதிரி எல்லாம் இங்க பேசக்கூடாது. என்ன கேள்வி? விருப்ப மனு. ஆமா, அதே நக்கல் பண்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி கேட்டேன் சார். தேர்தல் பத்திரம் நான் மாத்தி சொல்லிட்டேன் சார், அதனால சிரிச்சேன் சார். விருப்பம் தேர்தல் பத்திரத்துல இருக்கிறீங்களா? தேர்தல் பத்திரத்துல உங்களுக்கு தெரியுமா, அந்த வரலாறு தெரியுமா? அதை கேளுங்க முதல்ல. உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா? பாராளுமன்றத்தில் போலாமா போக கூடாதா? நெறியாளர் என்ற முறையில நான் எல்லாரையும் பேட்டி காண்றேன், உங்களையும் பேட்டி காண். நீங்க கேட்டாலும் ஆமான்னு, வன்னியரசு கேட்டாலும் ஆமா. நான் கேட்கிற கேள்விக்கு நான் வந்து இப்ப நிக்க போறேன், தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுல வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லையா சார்? அது உங்க தலைவர் முடிவு பண்ணு சார். எனக்கு தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, பண்ணுவாரு. அதை விட பண்ணிட்டாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. தலைவரிடம் தாயிடம் வந்து நாங்க வந்து மனு கேட்கிறமே கேட்போம். அழுகிற குழந்தைக்கு தான் பால் கொடுக்கும் தாயே, அது மாதிரி நாங்க வந்து அண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் சரிங்களா. அவர் கொடுக்கறது கொடுக்காது அவருடைய விருப்பம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அதுக்குள்ளே போக தேவையில்லை. நான் கேட்பது நெறியாளர்களுக்கு, நெறியாளர் அவர்களே, நான் வந்து இதில் நிக்கிய நான் கேட்டிருக்கிறேன். நான் கேட்டது தப்பா ரைட்டா? இல்ல நீங்க கேட்டது சரி சார், உரிமை சார். ஓகே சூப்பர், வந்துட்டேன் பையன். அப்ப உரிமை தானே? உரிமை. அப்புறம் நக்கல் பண்றது கேட்டா? நக்கல் பண்ணல சார், உங்க உரிமை. ஆனா இப்படி ஒரு நடைமுறை உங்க கட்சியில இல்லையே. எப்படி நினைச்சேன் நீ எங்க சுத்தினாலும் இங்க வருவேன்னு நினைச்சேன். கரெக்டா அதே இடத்துக்கு நீ வந்துட்ட, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி சரிங்களா. ஒன்னும் தப்பு இல்ல, நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு அதிவிரைவில் கிடைக்கும். அப்போ வந்து பேட்டி கேளுங்க சரிங்களா. இப்போ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, தலைவர் உறுதியாக தருவார் என்று சங்கத்தமிழ் நம்புகிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், நிச்சயமாக தருவார் நின்று நான் வெற்றி பெறுவேன். தரலனா கோச்சுப்பீங்களா? என்ன தரலனா கோச்சுப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, தரவில்லை என்றாலும் கூட மகிழ்ச்சி தான். ஏங்க அவர் பார்த்து முடிவு பண்ணுறதாங்க, இதில் என்ன? ஏன் நம்ம கேட்குறோம்? நான் கேட்டேங்க, ஒரே ஒரு தெளிவுபடுத்திடுறேன். அவர்லாம் நினைப்பாரு சங்கத்தமிழனுக்கு வந்து தேர்தல் அரசியல் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விருப்பம் இருக்காது. தலைவருக்கு விருப்பம் இருக்காதுங்க. தலைவரே நீங்கள் பாருங்க, அவர் சும்மா தேர்வு நிற்கிறத தவிர மக்களுக்கு நிற்கிறேனே தவிர, அவரே சொன்னார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த மக்களுக்காக தான் இந்த மானங்கட்ட அந்த அரசியலில் இந்த தேர்தல் அரசியல் நான் நிற்கிறேன். பேசினாரா பேசலையா? தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களை கேட்பாரற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. அதனால தான் அவங்கால இவங்காலில் விழுந்து அவங்கிட்ட இவன்ட கூணி குறுகி நான் நிற்கின்றேன் தேர்தலில், தேர்தலில் நிற்பது எனக்கு விருப்பம் இல்லை சொல்லியிருக்காருலங்க. அதே மனநிலை தான் நான் இருக்கிறேன் சரிங்களா. அவருடைய வளர்ப்பு தான் அந்த சங்கத்தமிழை. ஆனாலும் கூட சங்கத்தமிழ்னு விரும்புகிறான் அப்படி தெரிவதற்காக தான் அதை நான் சொன்ன கொடுத்தது, வேற ஒன்றும் தப்பு இல்லை. அது சட்டத்தை மீறியோ இல்லை யார் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கவில்லை, எனக்கு விருப்பம் இருக்கிறேன், நானும் நிக்கலாம்னு ஆசைப்படுறேனே. ஓ அப்படியாப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்னு வாங்கிக்கிறார். ஏன்னா அவர் என்ன பாருனா, இவர்கள் தேர்தலே பிடிக்காது, தேர்தலை கடுமையாக எதிர்த்தவர்கள். அதாவது பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை, எங்க மக்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் என்னத்தை வந்துட்டோம், இன்னமும் வந்து இரட்டை கூட சிஸ்டம் இன்னமும் இருக்குது. திராவிட மாடல் நம்ம சொல்லிக்கிறோம், இன்னமும் கூட சேரி வந்து தனியாக தான் இருக்குது.
இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வந்து வேங்க வெயில்மான ஏரியாக்களை வந்து இன்னும் மலத்தை வந்து கலக்குறேன். அதே ஊராட்சி மன்ற தேர்தல் வெற்றி பெற்றாலும் கூட போய் உட்கார முடியல. வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் உட்கார முடியல. பள்ளிக்கூடத்தில் நல்லா படித்தா வாயில் வெட்டுறாங்க, நடக்குதுல்ல. அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் மூலமாக என்ன பெரிய மாற்றத்தை உருவாயிருச்சு அப்படின்னு வருத்தம் ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகத்தையாவது இந்த கொஞ்சம் ஜன பாதி தொடர்ந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா, அடித்தா பிறகு போய் கோர்ட்டில் போய் நிற்கிறேன் பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கறேன் பார்த்தீங்களா, பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு நான் போராடுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஜனநாயகம் வழிவகுத்து இருக்கின்ற அந்த அந்த நம்பிக்கையில தான் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை கூட ஒரு புரட்சிகர ஜனநாயகம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னமும் புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எப்பெல்லாம் திறக்கக்கூடிய ஒரே திறவுகோல் அரசியல் அதிகாரம்னு. அந்த அதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அந்த வகையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அன்பு நெறியாளர் அவர்களே கேவலப்படுத்தாதீங்க. வந்து எப்படின்னா நாங்களே இங்கே பாருங்க, 24 மணி நேரத்தில் வந்து தலைவரோட தலைவர் வந்து 24 hours எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாரு பார்த்துருப்பீங்க, 22 மணி நேரம் 23 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நானும் யாரும் தெரியுமா போல வந்து நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் துபாயில் ஒரு இன்ஜினியர், பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சேன். பிஎம்பி நான் தெரியுமா, நீங்கள் சிவில் நீங்கள் இன்ஜினியர்னா தெரியும், இன்ஜினியர் படிச்சுட்டு தெரியும், பிஎம்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் ரைட்டா. அது எங்கே இருக்குது, அது வந்து துபாய், அதெல்லாம் அமெரிக்கா நிறுவனத்தில். அதை படித்தாலே சாதாரணமாக 10 lakh துபாயில் சேலரி, மாதம் வந்து 15 lakh சேலரி வாங்கிட்டு இருந்தவன் சங்கத்தமிழ். டாலஸ்ட் டவர்லேருந்து அங்கே இருக்கிற பூர்ஜல் அராப் வரைக்கும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நம்ம பங்கு பெற்றார்கள். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காகவும் தலைவருடைய கோட்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்னா நீ என்ன கொடுத்துட்டீங்களாக்கும் அதை கொடுத்துட்டா அப்படின்னு நக்கல் கேள்வி கேட்டேன்னா கட்சியில சிஸ்டத்துல இல்லை மகிழ்ச்சி, உங்களுடைய சிஸ்டத்துல இல்லை, உங்களுடைய உரிமை கொடுத்தீங்க, உங்களுடைய உரிமை சார், உங்களுடைய உரிமை கொடுத்ததுல மகிழ்ச்சி. ஆனா இதனால் வரைக்கும் இப்படி ஒரு நடைமுறையை நாங்க பார்த்தோம், நடைமுறை உருவாக்குவோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நல்ல நடைமுறைகளை உருவாக்குறது தானே ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது என்ன, ஜனநாயகம்னா என்னங்க, படிச்சிருக்கிறீங்களா, படிச்சீங்களா படிக்கலையா? ஜனநாயகத்தை பற்றி தலைவர் சொல்லியாரு, சொல்லியிருக்காரு, அதிகார பரவல் என்பதுதான் ஜனநாயகம். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அது அனைவருக்கும் பகிர்ந்தால் தான் ஜனநாயகம். அப்புறம் ஜனநாயகம்ன்ற பொது சொத்துங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இது வச்சிருக்கிறீங்களா, மோட்டர் வச்சிருக்கீங்களா, உங்கள் வீட்டில் மோட்டர் பைக்கில் தான் வந்திருப்பீங்க, டூ வீலர் வச்சிருக்கிறீங்களா, ஆடு மாடெலாம் வச்சிருப்பீங்களா, நகையெல்லாம் வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் உங்களுடைய ஒரு உரிமை பொருள் தானே, உங்கள் சொந்த பொருள் தானே. அதை போலத்தான் அரசியல் அதிகாரம், எம்பி என்ற பதவி, எம்எல்ஏ என்ற பதவி என்பது அதிகாரம். அந்த அதிகார நோக்கம் கூட இல்லாமல் இருக்கின்ற இந்த மக்களுக்கு மத்தியில் நான் கொடுத்தேன், எனக்கு நாங்கள் கொடுத்து நினைக்கிறீங்களா, என்ன மாதிரி 1000 தோழர்கள் இந்த கட்சிக்காக உண்மையாக இருப்பவன் நேர்மையாக இருப்பவன் சார்பாக கொடுத்துருக்குங்க, வேற நேர்மை பக்கம்னு கொடுத்துருக்குறேங்க. இங்கே எவனையா சொல்ல சொல்லுங்க, கட்சியில் சங்கத்தமிழை வந்து கேளுங்க, நீங்கள் போய் கேளுங்கங்க, கீழே போய் கேளுங்க போய் மக்கள்கிட்ட சங்கத்தமிழை எப்படி கேளுங்க. அப்புறம் வந்துட்டு நக்கல் பண்ணுற மாதிரி என்னமா, நீ நக்கல் பண்ணல சார், நீங்கள் பண்ணீங்க, திரும்பி போட்டு பாருங்க, திரும்பி போட்டு பாருங்க, நீங்கள் தயவுசு நீ திரும்பி போட்டு பாருங்க, சிரிக்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் நீ என்னங்க பாராட்டணுங்க, இப்படி ஒரு நடைமுறை இல்லை, அதைத்தான் மறுபடியும் கேட்டேன். இப்போ ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அதாவது மருது அழகராஜ்ன்னு அதிமுகவில் ஒரு பெரிய தலைவர் ஒரு கட்டுரை என்னன்னா, பொதுமக்கள் தலைவரான அனைவருக்குமான தலைவராக மாறிக்கொண்டு வரும் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவர்களை இன்னமும் தனி தொகுதிக்கான ஒரு கட்சியாக அவருடைய கட்சியை வைத்திருப்பதும் ஒரு தேர்தல் தீண்டாமை தானே, திமுக செய்கிற ஒரு தீண்டாமை தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அது? நோக்கா சொன்ன கருத்து வந்து சரியாதான், யார் யார் இது யாரு மூலம் அதை பாருங்க, யாரோ வந்து ஏதோ ஓனை அழுதுச்சுன்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. இது மாதிரி சார் இவர் வந்து ஓபிஎஸ், அதனால ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா ஏதோ ஒரு எஸ் விடுங்க. என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் புதிய கண்டுபிடிப்பா, மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சாதாரண ஒரு விஷயத்துக்கு சங்கத்தமிழ் பேசுறதுக்கு ஒரு எம்பி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையாங்க? ஒரு கலெக்டர்ட்டே பேசுறான், இல்லை ஒரு ஆஃபீஸர்ட்டே பேசுறான், இல்லை மக்களுக்காக ஒரு போலீஸ்டே பேசுறான், சங்கத்தமிழ் பேசுனா உடனே மதிப்பு கொடுத்துருவாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த அதிகாரம், அந்த அதிகாரமே மக்களுக்காகத்தான், எங்களுக்காக இல்லை. நாங்களாம் எம்பி லெவலில் வந்து என்ன வந்து பார்க்கணுமோ அதெல்லாம் நாங்கள் துபாயிலே பார்த்துட்டோம். இங்கே ஒன்றும் புதுசாக இங்கே வந்து போய் பார்க்கணுன்ற ஒன்றும் தேவையில்லை.
இன்னமும் உங்களை சுருக்கியா வைக்கிறாங்களே சார், என்னைக்கு தான் உங்க கட்சி வளர்றது, என்னைக்கு நீங்க ஆட்சியை பிடிக்கிறது, அதெல்லாம் புடிச்சிரும். என்ன எப்போ எந்த காலத்துல புடிச்சிரும் பிரதர், கொள்கைகளை களமாடுவோம், ஒரு நாள் கொடியேற்றுவோம், கொள்கை வெல்லணும், கொள்கை வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கோட்டை. கோட்டை வந்து எங்களுக்கு பெருசு இல்லை, கோட்டைகள் பெருசே இல்லைங்க, கொள்கை வெல்லணும். என்ன கொள்கை? கடைசி எளிய மக்களுக்கும் அதிகாரம் பொறுத்திருந்து பாருங்க. 2026 திமுக கூட்டணியில எது இரண்டாவது பெரிய கட்சின்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய கட்சி. அது சின்ன குழந்தை கேட்டா கூட தெரியும், நெறியாளருக்கு தெரியவில்லை என்று எனக்கு புரியவில்லை. அப்போ உங்களுக்கு ரெண்டு தொகுதி இதுதான் ஜனநாயகமா? அப்போ உங்களுக்கு ரெண்டு தொகுதி இதுதான் ஜனநாயகமா? அது அந்த ஏன் அந்த ஜனநாயகம் இப்படி இருக்குதான் கேள்வி. சட்டமன்ற தேர்தல் வந்து எங்களுக்கு அளவுக்கு கொடுமை இருக்குங்க. நீ சுருக்கி பார்க்க கூடாது. தலைமுறை தலைமுறையாக தமிழகத்தில் இது மாதிரி இருக்குது பிரச்சனை. அதான் இருக்கு அடங்க மறுன்றீங்கல்ல, ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க, அடங்கி வாங்கிட்டீங்கல்ல. எப்படி வெற்றி பெற்று விட்டால் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்து விடும். அதுக்கடுத்து அப்புறம் பாருங்க, அப்புறம் பாய்ச்சலுங்க, பொறுத்திருந்து பாருங்கள். நீ சொல்லலாம் உண்மைதான் பிரதர், நான் ஏற்றுக்கொள்ளி. 2009 2014 2 இன்னைக்கு 2024 2 ரைட்டா? ஆனால் எங்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வருத்தங்கள் எல்லாம், இந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு வரலாறாக மாறும். விளைவிலை எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகி விட மாட்டோம். ஆனால் ஒன்றும் நீ கவலைப்பட தேவையில்லை. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படி வாழ்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். பொறுத்திருந்து பாருங்க, நம்பர்ஸ் தானுங்க, நம்பர் அதிகமாக்குவோங்க பிரதர். அடுத்து வர்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்களே 40 தொகுதியிலும் ரெண்டால் நிற்போம். பொறுத்திருந்து பாருங்கள். ஏன் நீங்கள் வந்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க? சரி, மக்களவைத் தேர்தலில் நிற்க போகிறீங்க, வென்றால் நாளை எம்பி. நீங்கள் நாளை எம்பியாக ஆக இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு கரண்ட் சப்ஜெக்ட், அதனால் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கலான்னு இருக்கேன். இந்த எஸ்பிஐ அது போய் அவகாசம் கேட்டிருக்கு இந்த தேர்தல் பத்திரத்தை ஒப்படைக்கிறதுக்கு. கொடுக்க முடியாது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாம் வரணும், 15ஆம் தேதிக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன்ட்டு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பார்க்குறீங்க, நீதிமன்றத்தில் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பறக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நீதி வந்து இன்னமும் சாகலை இந்த நாட்டில். ஏன்னா எடப்பாடி வந்து இங்கே வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், அதேமாதிரி அங்கே மோடி என்னென்ன பண்ணிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட ஆளுகளாம் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நீதித்துறை தான் முக்கியமாக இருக்குது. அந்த நீதித்துறை என்ன சொல்லுதுன்னா, இந்த 2018 வந்த பிறகு 2018 அறிவிக்கிறாங்க, எல்லாம் வந்து டொனேஷன்லாம் வாங்கிக்கலாம், பேங்கில் வந்து பத்திரம் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வேறு இந்த மோடி கவர்மெண்ட் தான் அறிவிக்குது. அறிவிச்சிட்டு ஏறக்குறைய 16,518 கோடியை வாங்கியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்காங்க? அந்த பேங்க் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து ஏறக்குறைய 60 விழுக்காடு இந்த பயலுக்கு மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. யார்? பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ யார் யார் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எல்லாம் சொல்லுங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து யாருமே வந்து அதை கொடுக்க மாட்டாங்க. யார் எவ்வளோ வாங்கி எல்லாமே மறைமுகமாகவே வச்சு செயல்படுறாங்க. அப்போ கரெக்டாக கேட்குது நீதிமன்றம், ஏய் பேங்கு இங்கே வா, யார் யார் சொல்லு அப்படின்னா, இப்போ ஒரு பேஜ் சொல்லப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு இப்போ டக்குன்னு ஒரு இதில் பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஏன் சொல்ல வேண்டியதானே? பேங்க்கு என்ன பிரச்சனை? ரைட்டுக்கு இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க தேர்தலில் இதில் வந்து அவங்க அறிவிக்க போகிறாங்க. ஆனால் அது சொல்லப்படாது, ஏன்னா அதில் பல திருட்டு பயல்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க, உங்களுக்கு புரியுதா? பல கொள்ளக்காரன்ட்ட வாங்கியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு போச்சுன்னா ஐயோ நம்ம பேர் கட்டு போயிடும் அப்படின்றக்கா அவங்க பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வேலை. ஆனால் நீதிமன்றத்தை நான் பாராட்டுகிறேன், நீதிமன்றத்தை நான் தலைவணங்கி நான் வாழ்த்துக்கிறேன். ஏனென்றால் நீ உண்மையிலேயே இதை நிறுத்திருக்கீங்க பாருங்க. அதே இதுவே ஒரு வகையான ஊழல் தானே. ஊழலை வந்து நடைமுறைப்படுத்துகிற மாதிரில இருக்குது செயல்பாடு. எவ்வளோமா கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை, ஆனால் வெளியில் சொல்லக்கூடாது. பத்திரம் வச்சுருங்க அப்படின்னா அதுக்கு தான் பத்திரம் வச்சுருக்காங்க இவருக்கு. அப்புறம் அதை கொடுக்க சொல்லியிருக்கா? இப்போ 24 ஹவர்ஸ் அறிவிக்கணும் எவ்வளோ வாங்கியிருக்கு என்ன வாங்கியிருக்குன்னு. வெளியில் வந்து செய்தி மட்டும்தாங்க இது. இன்னும் உள்ளே போய் பார்த்தா நம்மகிட்ட தான் சொல்கிறாங்க 16,518 கோடின்றாங்க. ஆனால் உண்மை நிலவரம் பார்த்தோம்னா 1,000 கோடி இருக்குமா? எப்படி இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து கழட்டி விட்டு ஆளாக விரட்டி விட்டாங்க பார்த்தீங்களா? காசியில் கொடுத்து போய் அங்கே போய் செட்டில் ஆகுங்கடா, நாங்கள் வந்து உங்களை பார்த்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ எவ்வளோ வீடு போனால் வந்து நான் தெரியவே தெரியாது, ஒருத்தன் கூட பிடிக்கல. அந்த மொடி இந்த மொடி அவன் இவன் இங்கிட்ட கிங் ஃபிஷர் ஓனர்கெல்லாம் போயிட்டு ஒரு 25,000 கோடியே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இன்னும் பிடிக்க முடியல. அது மாதிரி இது வந்து இவங்களே ஆட்டையை போட்டுக்கிறாங்க.
அதே மாதிரி பிரதமருடைய ஃபண்டு அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா பேரிடர்லாம் வந்துச்சுன்னா அதுக்காக தனியாக காசு வாங்கி வச்சுருக்கிறாங்க. பல பணங்களை வைத்திருக்கிறார்கள். 2024 அந்த தேர்தல் வந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு, எங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இந்த பயிரெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். சும்மா சார், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நன்றி 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 வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் June 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150600032.